இன்னைக்கு நம்ம பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ கத்திரிக்காய் செய்ய போகிறோம். 20 பேர் சாப்பிடலாம். 200 கிராம் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இரநூறு கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 நல்லா வதக்கிக்கிங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்கிடுங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம 1 கிலோ கத்திரிக்காய், நறுக்கி வச்ச கத்திரிக்காய், இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிங்க சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே நம்ம வந்து கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிறோம். இதுக்கு நம்ம கனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கிங்க. 1 எலுமிச்சைப்பழம் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். வதங்கினோம்னா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். புளி கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நம்ம 1 கிலோ கத்திரிக்காய்க்கு 100 கிராம் வேர்க்கடலை அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் அதிலே சேர்த்துக்கோங்க. நல்லா 1-20 நிமிஷம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா பிரியாணிக்கு ஏற்ற கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.